பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டுள்ளது. அதன்படி ஐக்கிய ஜனதாதளம் 122 தொகுதிகளிலும் பிஜேபி 121 தொகுதிகளிலும் போட்டியிடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பாட்னாவில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் முதலமைச்சர் நிதிஷ்குமார் இதனை தெரிவித்தார். அப்போது பேசிய அவர், ஐக்கிய ஜனதாதளம் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளிலிருந்து 7 தொகுதிகள் ஹிந்துஸ்தான் அவாம் மோர்ச் கட்சிக்கு ஒதுக்கப்படும் என்று கூறினார். பிஜேபிக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளிலிருந்து விகாஸ் லீஸ் இன்சான் கட்சிக்கு ஒதுக்கப்பட வேண்டிய தொகுதிகள் குறித்து பேச்சுக்கள் நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டார். மொத்தம் 243 தொகுதிகளை கொண்ட பீகார் சட்டப்பேரவை தேர்தல் 3 கட்டங்களாக இம்மாதம் 28, அடுத்த மாதம் 3-7 ஆகிய தேதிகளில் நடைபெறவுள்ளது. வாக்கு எண்ணிக்கை அடுத்த மாதம் 10ஆம் தேதி மேற்கொள்ளப்படுகிறது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.